கோவில் போன்ற நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தெரிய வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரும். வெல்கம் டு ஷர்மி சமையல். வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிலா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கான ஸ்பெஷல் வீடியோவை பார்த்தீங்கன்னா, பெருமாளுக்கும் சரி சிவனுக்கும் சரி ரெண்டு சாமியை நான் ஒன்று நம்புறவ, ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்றது ஒவ்வொரு விஷயத்தையும் நான் நிறைய விஷயத்தில் நான் அனுபவிச்சிருக்கேன். அதை பற்றி சில விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன். அதே போல் புரட்டாசி முதல் நாள் ஸ்பெஷலான ஒரு பூஜை நம்ம வீட்டில் பண்ணுவோம். அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பௌர்ணமியும் சேர்ந்து வந்துருந்தது. புரட்டாசி மாதமும் பௌர்ணமி வருது, அவ்வளோ விசேஷம். ஸோ அன்னைக்கு ஹரியும் சிவனுக்கும் சேர்ந்து ஒரு சிம்பிளான ஒரு பூஜை ப்ளஸ் சில டிப்ஸோடு உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க அது என்ன வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எந்த பூஜை பண்ணாலும் ஸ்பெஷலாக உருளைக்கெல்லாம் அலங்காரம் பண்ணிவிடுவாங்க. இது ரொட்டீன்லாம் உங்களுக்கு யூஸ்வலாக ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நிறைய பேர் என்கிட்ட இதுதான் கேட்குறீங்க. ஸோ எனக்கு பூஜை வீடியோஸை ரெகுலராக போடுங்கன்னு கூட சொல்லுவீங்க. பட் எப்போவுமே என்னோடய வ்ளாகில் ஏதாவது யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இருக்கும், குழந்தைங்களுக்கான டிப்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுவேன். இந்த வ்ளாகும் பார்த்திங்கன்னா பூஜை அப்புறம் குக்கிங்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். யூஸ்வலாக ஒரே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் வராது. ஒரு சேனல் ஓப்பன் பண்ணோம்னா குக்கிங் மட்டும் இருக்கும் இல்லை சாமி இது மட்டும் இருக்கும். பட் என்னோடய கான்செப்ட் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம மல்டி டாஸ்கிங்கும் நம்ம ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமாக ஹோம் மேக்கர்ஸ்னால எவ்வளோ வேலைகள் பண்ணுறோன்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்ட்டு இந்த சேனல் ஓப்பன் பண்ணது. இதில் பார்த்தீங்கன்னா குக்கிங்க்கான டிப்ஸ் இருக்கும். போன வீடியோவில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு புக்ஸ் பற்றி டிப்ஸ் சொல்லியிருந்தேன். அப்புறம் பூஜைக்கான விஷயங்கள் ஷேர் பண்ணுவேன். எந்த டேட்டில் எந்த விஷயங்கள் சொல்லணும்ன்ட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காகவே இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக உங்களுக்கு ஆன்மீக இன்ஃபோன்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஒரு நியூஸும் இப்போ நாளைக்கு இந்த பூஜை வரப்போதுன்னா ஒரு 2 days ஒரு 1 day பிஃபோராகவே அதுக்கான விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ டேட்டை மறக்காமல் நம்ம பூஜை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு கேட்டிருந்தவங்களுக்காகவே இப்போ அந்த பேஜும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றுமே நான் யூடியூப்லையும் கண்டிப்பாக ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெகுலராக பூஜைக்கான பேஜ் மட்டும் அது இருக்கும். ஸோ ஒன்றொன்றும் பிரித்து நம்ம சேனலில் போட்டுட்ருக்கேன். முக்கியமாக வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜாகவே உங்களுக்கு இருக்கும். யாருக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லஞ்ச் பாக்ஸ் வேணும் அதுக்கு தனியாக இருக்கும், ப்ளாக்ஸ் வேணும்னா அதுக்கு தனியாக இருக்குது, ஆன்மீகம் சாமி பற்றி பூஜை பற்றிலாம் தெரியணும் அதுக்கான விஷயங்களும் இப்போ ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டேன். உங்கள் சப்போர்ட் நீங்கள் எப்போவுமே கொடுத்துட்டே இருப்பீங்க. நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்குற மாதிரி இதே போலவே நீங்கள் இதுக்கும் கொடுங்க. நிறைய பூஜை வீடியோஸில் இந்த மனையில் அலங்காரம் பண்ணி சாமி பூஜை பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது ஏன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. பேசிக்காக ஒரு இடம் நம்ம ஒரு பூஜை ரூம்ன்றத பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம்னு சொல்லுவோம். ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நிறைஞ்சிருக்கணும்னு சொல்லி தான் நம்ம பூஜை பண்ணி விளக்கிக்கிறது எல்லாமே. அந்த இடத்துல சாமியை உட்கார வச்சு ஸ்பெஷலாக ஒரு அலங்காரம் பண்ணி கவனிக்கிறோம்னா அவங்களுக்கு இன்னும் ஸ்பெஷலாக கவனிக்கணும்லங்க. ஸோ ஒரு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வரும்போது நம்ம எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்கரேஷன் பண்ணுறது, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு பிளேட்டிங் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு கவனிப்பு ஒரு எக்ஸ்ட்ரா கேராக ஒன்று ஒரு 10% எக்ஸ்ட்ராவாக இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் நான் நினச்சேன் இந்த மனையை ரெடி பண்ணுறது. இந்த மனை வெறும் பூஜைக்காக மட்டும்தான் நம்ம வச்சு செய்கிறது. ஸோ எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் அந்த ஒரு 5 minutes அந்த சாமி நேரத்தில் உட்காரணும்னு சொல்லி நம்ம தெய்வ ஆகர்ஷணம் போடுற நம்ம ரெடி பண்ணுறோம். தெய்வத்தையே ஆகர்ஷணம் பண்ணுற போடுற நினச்சிக்கிட்டு நான் இந்த மனையில் வச்சு உன்னை கும்பிட்றேன், என் வீட்டுக்கு நீங்கள் வரணும், உங்களை நான் மனசார கூப்பிடுறேன்ற மாதிரி ஒவ்வொரு பூஜைக்குமே அது பெருமாளாக இருக்கட்டும் அம்பாளாக இருக்கட்டும் முருகருக்காக இருக்கட்டும் யாருக்கு அதெல்லாம் எல்லா கடலும் ஒன்று தான். பட் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கும் போது அந்த டைமில் அந்த பூஜைக்காக நான் ரெடி பண்ணி செய்கிறது. ஸோ நிறைய பேர் கேட்டவங்களுக்காக இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களால் இதெல்லாம் பண்ண முடியல கூட பரவாயில்ல, வீட்டில் நீங்கள் உங்கள் படத்தில் ஷெல்ஃபில் வச்சு கூட கும்பிடலாங்க. இதெல்லாம் எனக்கு பிடிச்சு என்னோடய திருப்திக்கு நான் பண்ணுறது. இப்படி பண்ணாலும் நல்லது, முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அந்த இடத்துக்கே. பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் சொல்லலாம், அதுவும் ஹரியும் சிவனும். அந்த டேட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக போயிடுச்சு. அதுக்காகவே இந்த வாட்டி என்ன நான் பிளான் பண்ணேன்னா, இந்த சிவனோட படம் பார்த்திங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் படம் இருக்குது பார்த்திங்களா, அதில் அம்பாலும் சிவனும் சேர்ந்து இருப்பாங்க. அதே போல் பெருமாளோட படம் சத்தியநாராயண பூஜை நான் பண்ணுவேன் பார்த்திங்கன்னா அந்த படத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். நிறைய பேர் சத்தியநாராயண பூஜை வந்து எப்போவுமே கரெக்டாக மாதம் மாதம் பண்ண முடியலனாலும் இந்த டேட்டில் பௌர்ணமியில் சிம்பிளாக எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கன்னு சொல்லுவீங்க. ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக இந்த வீடியோ நான் போடுறேன். ஏன்னா கலசம் வச்சு ஒவ்வொரு மாதமும் கும்பிட முடியலன்னு சொல்கிறவங்களுக்காகவே இதை நான் ஒரு டெமோ மாதிரி காமிக்கிறேன். அப்போது நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் வரும்போது சிம்பிளாக நீங்கள் இந்த மாதிரி படம் வச்சு மட்டும் கும்பிடலாம். ஆனால் படமாவது பேசிக்காக நம்ம வச்சுக்கணும், கலசம்
இல்லைன்னா கூட படமாவது வச்சுக்கணும். அதே போல் ஒரு சின்ன மரம் தாங்க, ஒரே ஒரு வாழைக்கண்டு தான். அதில் கரெக்டாக எனக்கு ஒவ்வொரு இலையாக இருக்கட்டும், தேவையான பூக்களாக இருக்கட்டும், பூஜை பண்ணும் போது எனக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ சத்யநாராயண பூஜைக்காகவே துளசி எடுக்கணும்னு நினச்சேன், கரெக்டாக வாழை இலையும் இருந்தது. ஒரு சங்கட சவுத்திக்கு பிள்ளையாருக்கு அந்த மாதிரிலாம் எடுப்பேன், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு ஒரு 10 டேஸ்க்கு கரெக்டாக அந்த லீஃப் வந்துடும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். துளசி மாடம் வச்சு கும்பிடுறோம் பார்த்திங்களா, அதுலேருந்து நம்ம துளசி எடுக்கக்கூடாது. தனியாக நம்ம இதுக்குன்னு சில செடிகளை வச்சு நம்ம வளர்க்கணும். பூஜைக்கு நம்ம யூஸ் பண்ணுறேன், அதை கட் பண்ணி பூஜைக்கு நான் எடுக்க மாட்டேன். இதுக்குன்னு சில செடிகள் தானாகவே வளருங்க. சிலது வந்து நான் பிளான் பண்ணி பண்ணாலும் சில செடிகளை நம்மளுக்கு தானாகவே வளரும், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதெல்லாம் இப்போ இந்த பனானா லீஃபாக இருக்கட்டும், துளசியாக இருக்கட்டும், இதெல்லாம் சாமிக்காகவே அலங்காரத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ படங்கள் பாருங்கள், ரெண்டு சாமியும் வச்சுருக்கேன், அர்த்தநாரீஸ்வரியும் வச்சுருக்கேன், சத்யநாராயண பெருமாளையும் வச்சுருக்கேன். ரெண்டு சாமியும் எனக்கு அவ்வளோ ஸ்பெஷலுங்க, அதை பற்றி இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சத்யநாராயண பூஜை பற்றி டீட்டெயிலாக வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், பட் கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு, இன்னும் டீட்டெயிலாக நான் போடலை. பட் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இந்த பூஜையில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பண்ணுற கமெண்ட்ஸை வச்சு நான் நெக்ஸ்ட் பூஜை பண்ணும் போது நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டவுட் இருக்கிறவங்க கேளுங்க. அதே போல் பக்கத்தில் அர்த்தநாரீஸ்வரர் அவ்வளோ அவ்வளோ ஸ்பெஷல். அந்த பேரை சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ஒரு மைண்ட் வரும். ஏன்னா இந்த கோவில் பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு கோவில் ரொம்ப ரொம்ப விசேஷம், நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. நான் இந்த ஊரில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் அங்கே இருந்திருக்கேன். நம்ம தேசிக்குட்டி சின்னவர் அங்கே தான் பிறந்தாங்க. ஸோ அந்த கோவில் வந்து எனக்கு சும்மா ஒரு ஜாலியாக நம்ம ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்ண போகிறோன்ற மாதிரி ஆரம்பித்தது அந்த இடத்துல தான் எங்களோட வாழ்க்கையே. ஸோ அந்த 4 இயர்ஸ் குழந்தையை வளர்க்குறதா இருக்கட்டும், சஷ்மந்தை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்தையும் பார்த்த இடம் சொல்லலாம். அந்த கோவிலோட ஸ்பெஷலே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிகிற மாதிரியோ இல்லை டிவோர்ஸ்க்கு போகிறீங்களோ இல்லை நிறைய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்குது, ஒரு ஒற்றுமையே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களும் பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும். எல்லார் லைஃப்லேயும் பிரச்சனைகள் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவோம். நாங்களும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா. அந்த ஊரில் இருக்கும்போது இந்த கோவில் பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், சொல்லுவாங்க நிறைய பேர். இந்த ஊருக்கு வந்தவங்களுக்கு அதோடய பெனிஃபிட்ஸ் நிறைய வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க, வேறு ஊர்லேருந்து திருச்செங்கோட்டில் வாழ வந்தவங்களுக்கு. அந்த மாதிரி தான் நானும் நினைப்பேன். என்னோடய லைஃப்பில் அந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த ஊரில் இருந்த பிறகு தான் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது. நிறைய டவுன்ஸ் இருந்தாலும் நிறைய அப்ஸை நான் பார்த்தேன். வீடு வாங்குறதா இருக்கட்டும், முக்கியமாக குழந்தை பாக்கியம், எத்தனை குழந்தை பிறந்தாலும் குழந்தை நம்மளுக்கு செல்வம் தானங்க, அந்த செல்வம் எனக்கு கிடச்சதும் அங்கே தான். அதே போல் வீடு கட்டினது, அந்த ஊரில் என் ஹஸ்பண்டுக்கான ப்ரொமோஷன், அவன் அந்த ஒர்க்குக்கு ஏற்ற ஒரு சில பெனிஃபிட்ஸு, நல்ல பொசிஷன், எல்லாமே வந்து எனக்கு அங்கே கிடச்சிது. இருக்கும்போது நம்ம சொல்லுவோம்ல அங்கே இருக்கிறோம் அவரை பார்க்குறோம் அப்படின்ட்டு, ஆனால் வரும்போது ஒரு 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 மாதிரி இருந்ததுங்க. இத்தனை நாள் இருந்து நம்ம கிளம்புறப்ப மனசே இல்லை. ஸோ அதுக்காகவே நான் இப்போ வரைக்கும் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன், எப்படி நம்ம திருப்பதிக்கு வருஷம் வருஷம் ஃபேமிலியோடு நாங்கள் போகிறோமோ குழந்தையோடு நம்ம எல்லாம் போய் கும்பிட்டுட்டு வரோம். ஆனால் இந்த கோவிலுக்கு திருச்செங்கோடு கோவிலுக்கு நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து போனோம். சேர்ந்து வருஷத்துக்கு ஒரு தடவை குட்டீஸ் வந்து சேர்ந்து வர முடிஞ்சால் ஓகே, சப்போஸ் அவங்களும் முடியலைன்னா கூட நானும் அவரும் சேர்ந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்துட்டு வரோம். ஸோ எப்போவுமே நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும், எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணுன்றதுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு வேண்டிக்கிட்ட ஒரு கோவிலுங்க. இந்த கோவில் பற்றி வீடியோஸ் நிறைய இப்போ நான் பார்க்குறேன், இன்ஸ்டாகிராம்லலாம் சொல்கிறாங்க. பட் இது வந்து மோர் தென் 6 இயர்ஸாக இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். நீங்களும் வந்து டைம் இருந்ததுன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. வைகாசி விசாகம் ரொம்ப விசேஷம் வாங்க. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கூட பார்த்திங்கன்னா செங்கோட்டு வேலன் முருகன் கோவிலும் ரொம்ப ஸ்பெஷல் அங்கே. நீங்கள் அவரையும் பார்த்துட்டு வரலாம், அர்த்தநாரீஸ்வரையும் பார்த்துட்டு வரலாம். ஏன்னா அங்கே உருவமே ஒரு வித்தியாசமாக நீங்கள் இருக்கும், சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க. நார்மலாக லிங்கம் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, சிவனோட உருவமே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த வருஷம் போனோன்னா கண்டிப்பாக அதுக்கு நான் ப்ளாக்லாம் நான் போடுறேன், எடுத்து ஒரு வருஷமாக ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். ஆனால் இப்போ நிறைய பேருக்கு வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு, நிறைய பேருக்கு இந்த கோவில் பற்றி தெரிய வந்திருக்கு. ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் நிறைய பேர் வீட்டில் இருக்கும். ஒரு சின்ன வேண்டுதல் வச்சுக்கிட்டு அவரை போய் பார்த்துட்டு அந்த படத்தை வந்து வீட்டில் வைங்க, நம்ம ஃபேமிலியில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே குறையத பார்க்க முடியும், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்கள் பார்க்க முடியும். அதான் உண்மையான வேர்டு நான் சொல்லுவேன். பேசிக்கிட்டே அப்படியே ஒரு மாதிரி எமோஷன் ஆகிடுச்சு, பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சுன்ற மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 108 சாம்பிராணி தான் போட்டுட்ருந்தோம், அது கூட பஞ்சக்காவையும் விளக்கு ஏற்றியிருந்தேன். இந்த ரெண்டுமே என்னோடய கையில் நம்ம பண்ணி கொடுக்கறது அவ்வளோ அவ்வளோ ஸ்பெஷல். 108 சாம்பிராணியில் அவ்வளோ பவர்ஃபுல்லான பொருட்கள்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த நம்பரில்
நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்தியா ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் நம்ம கொரியர் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராடக்டெல்லாம் நிறைய பேர் வாங்கி நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக மாறி இருக்கவங்க வீட்டில் அவங்க லைஃப்லன்னு சொல்லும் போதே, அதை விட என்னங்க நம்ம செய்கிற பொருளுக்கு அந்த ஒரு பண்ணுற பூஜையாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பெனிஃபிட் தானே. நம்ம வீட்டில் பண்ணாலும் ஒன்று தான், அவங்க வீட்டில் பண்ணாலும் ஒன்று தான், கடலும் ஒன்று தானே, ஒரே பெருமாள், ஒரே சிவன், ஒரே சாமி தான். ஸோ வந்து கும்பிடுறது தான் நம்ம மனசார மேலே நினைக்கிறோமோ நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை, அப்படி தான் நான் நம்புவேன். ஸோ உங்கள் எண்ணங்கள் நல்லா வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். விளக்கு ஒரு பக்கம் ஒரு அகலில் வச்சு ஏற்றிடுங்க, ஏன்னா அது ஃபுல்லாக உங்களுக்கு தூபம் மாதிரி உங்களுக்கு ரெடி ஆக போகுது. இந்த பக்கம் 108 சாம்பிராணியை தசங்க மெத்தடில் நல்ல ஒரு கப்பில் வச்சு ப்ரெஸ் பண்ணி அதை நம்ம திருப்பி வச்சா போதும் ஒரு பிளேட்டில். அதில் கொஞ்சமாக பச்சைக்கருப்பரும் நார்மல் கருப்பும் சேர்த்து வச்சு ஏற்றிருக்கேன். ஒரு நல்ல ஒரு குட்டி ஹோமம் பண்ண ஃபீல் வரும், அது எரிய எரிய உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அது அவ்வளோ நல்ல ஒரு அந்த ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். என் வீட்டில் ஊதுபத்தி வந்து எப்பயோ தான் வாங்குவோம், அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ராக்ரன்ஸ் வேணுன்றதுக்காக தான். ஆனால் முழுக்க 90% நம்ம சாம்பிராணி தான். கொஞ்சம் வேலையாக இருந்தாலும் இந்த ப்ரெஸ் பண்ணி ஏற்றுறதுனால அதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் போட்டிருக்க மூலிகைலாம் எனக்கு தெரியும், அதில் ஒன்றொன்றுக்குமே ஒரு ஒரு பவர் இருக்குன்றதுனால அதை ஒரு ஸ்பெசிஃபிக்காக நான் செஞ்சு நான் பண்ணுவேன். ஸோ பூஜைக்கு வந்து சிம்பிள் அரேஞ்ச்மெண்ட் தான். இந்த மாதிரி நீங்கள் பேசிக்காக எந்த பூஜை பண்ணாலும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எந்த சாமியை நீங்கள் நினச்சி எனக்கு கும்பிட போகிறீங்களோ மனசார வேண்டுதல் பண்ணி அவங்கள வர வச்சு கும்பிடுறதுக்கு ரெடி ஆவங்க. இப்போ போற்றி படித்து சாமிக்கு வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் ஒரு தர்ப்ப பாய் வச்சுருக்கேங்க, இது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு இது. நார்மலாக தரையில் உட்காந்து பூஜை பண்ணுறத விட மனையும் இந்த மாதிரி பாயில் உட்காந்து பண்ணுங்கள், அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவாங்க. அதே போல் 108 போற்றி சாமி பேர்களை சொல்லி நம்ம பண்ண போகிறோம். இல்லைங்க எனக்கு இந்த பேரெல்லாம் வாயில் வராது தெரியாதுன்னா, ஓம் நமோ நாராயண, ஓம் நம சிவாய, ஓம் சக்தி பராசக்தின்ட்டு உங்களுக்கு என்ன தெரியுமோ, 108 21 டைம்ஸோ இல்லை 51 டைம்ஸோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அத்தனை டைம்ஸ் நீங்கள் சொல்லி மனசார கும்பிடுங்களேன், அதுவே போதும். ஒரு 2 minutes எனக்கு இதெல்லாம் நீ நல்லபடியாக எனக்கு பண்ணியிருக்க, இதுக்கான நன்றியை நான் உனக்கு தெரிவிக்கிறேன்னு மட்டும் சொல்லுங்கள். எனக்கு அதை கூட இதை கூடலாம் கேட்காதீங்க. இப்போலாம் நான் நிறுத்திட்டேன், நான் கூட வந்து ஸ்டார்டிங்கில் அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போலாம் வந்து எனக்கு என்ன தேவைன்றதை விட எனக்கு என்ன தேவைன்ட்டு கொடுக்க உனக்கு தெரியும், நீ அதை எனக்கு கொடு அப்படின்னு நினச்சிட்டு கும்பிட்டு பாருங்களேன். நம்மளை அறியாமலே சில விஷயங்கள் நம்மளுக்கு பாசிட்டிவிட்டியாக கரெக்டாக கிடைக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். இதை கூட அதை கூட வேண்டாதீங்க, இதெல்லாம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, இதை விட கஷ்டப்பட்டவங்களை பார்க்க முடியும் நான் நல்லாயிருக்கேன், அவங்கள பார்க்கறத விட நான் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டாலே போதுங்க. லைஃப்பில் வேறு என்னங்க வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த கிளிப்பிங்ஸும் நான் ஷேர் பண்ணணுன்ட்டு ஆட் பண்ணுறேன். கரெக்டாக பூஜை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு அட்ராக்ஷன் எனக்கு கிடைக்கும். பூ விழுறது, டக்குன்னு அந்த ஒரு ஒரு சாமி வந்து நீ நினச்சது வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் எனக்கு சொல்லிடுவாங்க. ஸோ அன்னைக்கு நான் வச்சுட்டு வேண்டுதல் பண்ணது அவ்வளோ பாசிட்டிவாக அந்த பூ விழுந்தது படத்துலேருந்து, அது அப்படியே உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டு இருந்தேன். அது அர்ச்சனை பண்ண ஆரம்பித்து பார்த்திங்களா அப்போவே இதாச்சு. ஸோ உங்கள்கிட்ட காமிக்கணுன்ட்டு, ஏன்னா சில விஷயங்கள் நமக்கு வந்து என்னங்க இந்த சின்ன குழந்தைங்க மாதிரி சொல்கிறீங்கன்னு நினைப்பீங்க, பட் இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை. நம்பினா மட்டும் சாமி கும்பிடுங்க, பயத்துக்காக கும்பிடாதீங்க. உங்களுக்கு நம்பி நீங்கள் கும்பிட்டிங்கன்னா நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். சும்மா சொல்கிறாங்களேன்ட்டு நீங்கள் எந்த பூஜையும் பண்ணக்கூடாது, நம்பி கும்பிடுங்க, நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத பார்க்க முடியும். பஞ்சகவி விளக்கு தூபம் மாதிரி ரெடியானது நீங்கள் பார்ப்பீங்க, ரொம்ப அழகாக வீடு வாசலில் மொட்டை மாடிகள்லாம் கூட காமிச்சிட்டு வந்திருப்பேன், வீடு முழுக்க காமிக்கணும். மொட்டை மாடிக்கு ஏன் போகிறேன்னா, எப்பவுமே பௌர்ணமி அன்னைக்கு பூஜை பண்ணுறது சிறப்புங்க. சந்திரனை பார்க்கணும், அந்த நிலாவை பார்க்குறது அவ்வளோ நல்லது. அவருக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு கீழே வந்து அழகாக பூஜைலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பஞ்சகாவிய விளக்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் 108 சாம்பிராணியும் சேர்த்து நல்ல வாசனையாக இருந்ததுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா வீட்டில் அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி. அடுத்தது கற்பூரம் தீபார்த்தனை நம்ம காமிக்க போகிறோம், ஃபைனலான ஒரு தீபார்த்தனை ஆர்த்தி எடுக்க போகிறோம். இதில் வந்து சின்ன கப்பு 2 வச்சுருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை கும்பிடுவோம், எந்த பூஜை பண்ணாலும் பிள்ளையார் குலதெய்வம் கும்பிடணும். இந்த பக்கம் நார்மல் தீபார்த்தனைக்கு பெரிய கப்பு, அந்த அகல விளக்கு வைக்கும் போது உங்களுக்கு அந்த கருப்பாகாமல் இருக்கும், அதுக்காக அப்படி வைக்கிறது. இதில் வந்து பச்சை கற்பூரமும் வச்சுருப்பேன், அது கூட நார்மல் கற்பூரமும் சேர்த்து வச்சு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பச்சை கருப்பும் வீட்டில் அப்பப்போ யூஸ் பண்ணுங்கள், நிறைய விஷயத்துக்கு அதை யூஸ் பண்ணலாம். அதுக்கான வீடியோ வேணால் சொல்லுங்கள், ஸ்பெஷலாக கூட நான் போடுறேன். இன்றைக்கி தீபம் ஏற்றும் போதும் தூபம் காமிக்கும் போதும் இது எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பூஜை சிம்பிளான ஒரு பூஜை தான், நம்ம மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்ததுங்க. அன்றைக்கி நைட் அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியாக இருந்தது. பௌர்ணமி பூஜை எப்போவுமே ஈவினிங் போல் கும்பிடுங்க, அது எப்போவுமே ஸ்பெஷல். ஸோ நம்மளுக்கு டைமும் ரிலாக்ஸாக இருக்கும், சாமி கும்பிட்றதுக்கும் மைண்ட் அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இது பார்த்திங்கன்னா டியூஸ்டே நைட் எடுத்திருந்த விலாகு, இதை நான் அப்படியே வெனஸ்டே மார்னிங்லேருந்து அப்படி
அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து மார்னிங் வந்து பூஜை வேலைகள் என்ன தான் பண்ணாலும் குக்கிங்கான ஒர்க்குன்றது ஸ்பெஷலைஸ்டாக ஒரு வ்ளாகிங் நான் காமிப்பேன், நிறைய போய் ஷேர் பண்ண சொல்லுவீங்க ஹெல்த்தியாக ரெசிபிஸ் என்ன பண்ணுறதுன்ட்டு. மீல் பிளானர் வீடியோ தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோ, ஆனால் போட டைமே இல்லை. இப்போ லாங் வீடியோஸை விட ஷார்ட் வீடியோஸ்லேயும் இப்போ நிறைய நான் ஷேர் பண்ணிகிட்டே வர்றதுனால கரெக்டாக அந்த வழியும் போயிட்டுருக்கு. லாங் வீடியோஸும் முடிஞ்ச சீக்கிரமாக அப்பப்போ கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் குக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக வந்து ஒரு ரெசிபியும் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அது கூட பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு பொரியல் லஞ்சுக்காகங்க. வீக்லி ஒன்ஸ் ஆகுது வாழைத்தண்டு பொரியல் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்ப்ரவுட்ஸ் வீக்லி 3 times வந்து ரெடி பண்ணிக்கோங்க, ஹாட் பேக்லேயே பண்ணிக்கலாம். டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணுங்கள் வ்ளாக். கிரேவி பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு குருமா செஞ்சுருக்கேங்க. ஸோ இது எனக்கு ஆஃப்டர்நூன் நைட்டுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எப்போவுமே நான் ஹெல்த்தியாக தானே பிளான் பண்ணுவேன். ஸோ தோசை ஒன்று தான், அவ்வளோதான் வச்சுக்கணும், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அது கூட பாருங்கள் ஸ்ப்ரவுட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய், அப்புறம் பார்த்தீங்கன்னா பப்பாயா வச்சுருக்கேன். ஒரே ஒரு தோசை கூட வந்து அந்த கிரேவி நிறைய வச்சுக்கல, ஏன்னா சுண்டல் போட்டிருக்கிறதுனால அதுவும் ஹெல்த்தி தான். இப்போ புரட்டாசி மாதம்ன்றதுனால நம்ம நிறைய ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்க மாட்டோம், நான்வெஜ் இல்லாததுனால சொல்கிறேன். அதனால நம்ம நிறைய வெஜிடேரியன் ஐட்டம்ஸில் முக்கியமாக இந்த மாதிரி சுண்டல் வகைகள்லாம் டெய்லி ஒன்று எடுத்துக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குக்கிங் வேலை முடிச்சுட்டு நம்ம குழந்தைங்க ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ப்ரோக்ராம்க்காக கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதுக்காக தான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி சில மீஷோ ப்ராடக்ட்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும், நிறைய பேர் கேட்டுட்டே இருப்பீங்க, ஷார்ட்ஸ்லையும் ஷேர் பண்ணுறேன். சில பேர் வந்து லாங் வீடியோவில் எதிர்பார்க்கணுக்காக இப்போ நான் சொல்கிறேன். இந்த பேங்கிள்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க, அது 200 rupees தான் மீஷோவில், முத்து வச்ச மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. முக்கியமாக நம்ம சாரீ வியர் பண்ணும் போது இந்த மாதிரி வந்து ஒயிட் ட்ரெஸ் மேட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து மேட்சிங்காக இருந்தது. ஸோ இந்த பேங்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்சிருந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் அவங்கள்ட்ட எப்பவுமே நான் ஷேர் பண்ணுவேன். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு அந்த கோட்டிங் எப்படி இருக்குன்னு கூட இன்னொரு ப்ளாகில் இருந்தால் நான் ஷேர் பண்ணுறேன். அதே போல் இந்த ட்ரெஸ்ஸு ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கும் போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இதுவும் மீஷோ ப்ராடக்ட் தான். இப்போ மீஷோவில் நிறைய ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கேன். இந்த லாவெண்டர் கலர், இந்த பர்பிள் கலர் ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கான துப்பட்டாவும் தனியாக வாங்கியிருந்தேன், கீழே நார்மலான லெகின்ஸ் ஒயிட் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு மேட்சிங்காக ஒரு செட்டாக போடும்போது சிம்பிள் லுக்காக நல்ல கிராண்டாக இருந்தது. ஸோ இதுக்கான லிங்க் அப்புறம் கூட வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக யாருக்கு வேணுமோ நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஷார்ட்ஸில் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதுக்காக தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி ஆயாச்சு, ப்ரோக்ராமுக்கு டைம் ஆயிடுச்சு, 2 o'clockலாம் அங்கே இருக்கணுன்றதுனால கிளம்பிட்டு இருந்தேன். இந்த ஹேண்ட்பேக்கும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, எங்கே வாங்கினீங்க எங்கே வாங்கினீங்கன்னு. இதுவும் நான் மீஷோவில் தான் போட்டிருந்தேன். இதுலேயே வந்து ஒயிட் அண்ட் பிளாக் வருது. இந்த பிளாக் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணிட்டு பிறகு ஒயிட் போடலான் இருக்கேன். ஒயிட் ஆர்டர் வரும்போது நான் உங்களுக்கு அதுவும் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப அழகாக இருந்த இந்த பேக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த டிசைன் அந்த கலரும். இது ரேட் ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடையாதுங்க, ஜஸ்ட் 300 to 400 அந்த ரேஞ்சு தான் இருந்தது, 500 தான் இருந்தது. பட் பெஸ்ட்டான குவாலிட்டி இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் போகிற இடம் வந்து குழந்தைங்களுக்காகவே ஸ்பெஷலான ஒரு இடம் சொல்லலாம், அவ்வளோ ஒரு மோட்டிவேஷனாக இருக்க போகுது. ஸ்கூல்ஸ் வந்து நம்ம சின்ன வயசில் வந்து நம்ம போகிறப்போ இந்த அளவுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் இப்போ இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பராக வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம குட்டீஸ் வேலம்மாள் வித்யாலயில் படிக்கிறாங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் யூனிஃபார்ம் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க சென்னையில் இருக்கிறவங்கெல்லாம். பட் எந்த பிரான்ச் இதெல்லாம் நமக்கு சொல்கிற வந்து பெருசாக ஒன்று இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் ஒவ்வொரு பிரான்ச்லேயும் ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவாங்க. இந்த வாட்டி பண்ண ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பராக இருந்தது. பாரா ஒலிம்பிக்ஸ் கேம் பார்த்துருப்பீங்க, நம்ம இந்தியாவிலேருந்து அத்தனை பேர் மெடல்ஸ் வாங்கியிருந்தாங்க. நம்ம ஸ்கூலுக்கு வந்திருந்தவங்க பார்த்தீங்கன்னா மாரியப்பன் தங்கவேலு மற்றும் சீதல் தேவி, இவங்க ரெண்டு பேரும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக மாரியப்பன் தங்கவேலு நம்ம தமிழ்நாடு பிரேயர், அவ்வளோ ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருந்தது. நம்ம ஸ்கூலுக்கு வந்து குழந்தைங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தது, அவ்வளோ அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ரெண்டு பேரும் ரெண்டு விதமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல்டில் அவ்வளோ அழகாக குழந்தைங்களுக்கு மோட்டிவேஷன் பற்றி நிறைய ஷேர் பண்ணாங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டெலாம் ஸ்போர்ட்ஸ்க்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் எல்லா ஸ்கூல்ஸில் கொடுக்கறது கிடையாது, ஆனால் இப்போ நிறைய ஸ்கூல்ஸில் கொடுக்குறாங்க. முக்கியமாக வேலம்மாலில் அவ்வளோ அழகாக குழந்தைங்களுக்கு மோட்டிவேஷனாக இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ அவ்வளோ ப்ரௌட் மூமெண்ட்டாக இருந்தது. அது தமிழ்நாட்டு பிளேயராக இருக்கட்டும், நம்ம இந்தியாவிலேருந்து எவ்வளோ பேர் போயிருந்தாங்கங்க, அவங்கள்ந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஒவ்வொரு விதமான சக்ஸஸை பார்த்துருந்தாலும் இவங்கெல்லாம் வந்து நார்மல் பீப்புளே கிடையாது. நார்மலான ஒரு எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இல்லைனாலும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு மோட்டிவேஷன், எவ்வளோ ஒரு விடாமுயற்சி பாருங்களேன். அந் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால் பிரச்சனை இருக்குது, கை ரெண்டுமே கிடையாது, அதெல்லாம் பார்த்த உடனே அப்படி உடம்பெல்லாம் சிலுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஒரு ஒரு சொல்லலாம்ல, ஒரு ஹார்ட் ஒர்க்கிங், கண்டிப்பாக அதை நான் பண்ணியே ஆவேன் அப்படின்ற மாதிரி
அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்கள ஈஸியாக வந்து மேலே விட்டுருக்கவே மாட்டாங்க, உனக்கு வராது செய்ய வராது அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருப்பாங்க. நார்மலாக ஒலிம்பிக்கில் அவார்டு வாங்கினதை விட இந்த மாதிரி ஆட்கள் வாங்கும் போது அவ்வளோ ஒரு ப்ரௌடாக இருந்ததுங்க. எனக்கு சொல்லும் போது எந்த வார்த்தைகளும் வரல, அவ்வளோ ஒரு எமோஷனாக ஆகிடுச்சு. இந்த ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்ட உடனே நாங்கள் கிளம்பி குழந்தைங்க எல்லோரையும் கூட்டிகிட்டு போய் காமிச்சோம். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஒரு டான்ஸு நார்மலான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்க்குறத விட இந்த மாதிரி மோட்டிவேஷன் நிறைய விஷயங்கள் பார்க்கணும். குழந்தைங்களுக்கு அதெல்லாம் பார்த்தா தான் தெரியும். அதுவும் இந்த இடத்துல ஆர்ச்சரியெலாம் விட்டு காமிச்சவங்க குழந்தைங்களுக்கு அவங்க கை இல்லாமல் அந்த கால்லேயே அவ்வளோ அழகாக பண்ணி காமிச்சாங்க. தங்கவேலும் மாறியப்பும் ரொம்ப அழகாக பேசினார். ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு அவ்வளோ மோட்டிவேஷன் ஆகிடுச்சு. ஏற்கனவே யோகா ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க செஞ்சிட்ருக்காங்க. பெரிய லெவலில் ஒலிம்பிக்ஸ்லாம் போகணுன்றலாம் எங்களுக்கும் பெரிய ஆசைலாம் கிடையாது. ஆனால் சில விஷயங்கள் கற்றுக்கணும் லைஃப்பில், ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ முக்கியன்றதை கற்றுக்கணும். ஸோ ரைட் ஸ்கூலில் போட்டதுனால குழந்தைங்களுக்கும் ரைட்டான மோட்டிவேஷனும் கிடைக்கிதுன்றது ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட்டாக எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வெல்கமிங்லாம் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஒரு தேரில் உட்கார வச்சு ஒரு ராஜ உபசரிப்பு மாதிரி அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ ப்ரௌடாக இருக்கும். அதே போல் அவங்க ட்ரெயின் பண்ண கோச்சும் கூட வந்திருக்கும் போது அவ்வளோ ஒரு மோட்டிவேஷனில் எங்களுக்கு இருந்தது. ஏன்னா குழந்தைங்க ஒவ்வொரு பேரண்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம பிளான் பண்ணி நம்ம எதையுமே சேர்த்து விட மாட்டோம். அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் சேர்த்து விட்டோம்னா அதுக்கான விடாமுயற்சி குழந்தைங்களுக்கு ஹார்ட் ஒர்க்கிங் கூட சொல்லி கொடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக செய்வாங்கன்றது இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுங்க. எந்த குழந்தைங்களாலும் இதெல்லாம் பண்ண முடியாது நீங்கள் நினைக்கவே கூடாது. எல்லா குழந்தைங்களாலும் பண்ண முடியும். அங்கே வந்து அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணதாக இருக்கட்டும், ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாம் குழந்தைங்களாம் வேறு லெவலில் சவுண்டு எக்ஸைட்மெண்ட்டு சூப்பராக இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு குட் வைப்ஸாக இருந்தது அந்த இடமே. ஸோ இன்றைக்கான டே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. நீங்களும் இதெல்லாம் பார்த்து ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய நியூஸ் சேனலில் கூட வந்திருந்துங்க இந்த ப்ரோக்ராம் பற்றி. ஸோ இதுக்கான வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் இருந்தால் கூட நான் அட்டாச் பண்ணேன். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் போகும்போது சில ஸ்பீச் பார்த்தீங்கன்னா சில லைன்ஸ் முக்கியமாக நம்மளுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். இதில் வந்து ஷீதல் தேவி அவங்க கோச் சொன்னது என்னென்னா ரொம்ப அழகான ஒரு லைன் சொன்னாங்க. அதாவது நம்ம மோடி சார்கிட்ட போயிட்டு எல்லாமே வந்து ஷேர் பண்ணாங்கன்னா பிளெஸிங்ஸ் எல்லாம் வாங்கும் போதும் அவர் ஒரு லைன் சொல்லி அனுப்பிச்சாராம், நிறைய ஸ்கூல்ஸ்க்கு போங்க, நிறைய ஸ்கூல்ஸ்க்கு போயிட்டு குழந்தைங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுங்க. ஸோ உங்களை பார்த்து இந்த மாதிரி ஒலிம்பிக்கில் போய் விளையாடுறது இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாராம். ஸோ அதை வந்து நம்ம ஸ்கூல்ஸில் அவங்க ஷேர் பண்ணாங்க. நம்ம சவுத் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் இதெல்லாம் ஷேர் பண்ணுறோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சொன்னாங்க. அது வந்து கேட்கும் போதே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பாருங்களேன், ஸ்போர்ட்ஸை பெரிய விஷயமாக கொண்டு வர்றது இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியங்க. படிப்பு மட்டும்தான் லைஃப் கிடையாது, அதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் இருக்குன்றது தான் இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும். படிக்கவும் செய்யணும், நம்ம அதுக்குன்னு எல்லாருமே ஃபர்ஸ்ட் வர முடியாதுல்ல, ஆனால் எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் இருக்குன்றது நம்ம எல்லாருமே நம்பணும். இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து அன்னைக்கு ரொம்ப அழகாக வந்து அட்மையர் பண்ணி கேட்டுட்ருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக அந்த த்ரீ ஹவர்ஸ் ப்ரோக்ராம் தான், அந்த த்ரீ ஹவர்ஸும் அவ்வளோ ஒரு வேல்யூபிளான ஒரு ப்ரோக்ராமாக நான் பார்த்துட்டு வந்தோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து எங்களுக்கும் ரொம்ப ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டு தான் இருந்தது, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம குட்டீஸ் எல்லாம் கூட ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுனால ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த கிளிப் நான் அப்புறமா அட்டாச் பண்ணுறேன். இதெல்லாம் குட்டீஸ்க்கு ரொம்ப மெமரபுளாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பெருசாகிட்டு எப்போ போய் பார்ப்பாங்கன்னு தெரியல. இதுக்கப்புறமா அடுத்த ஒலிம்பிக்ஸ் நடக்கிறதும் நிறைய வருஷங்கள் இருக்கும். அவங்க ஸ்கூல் லைஃப்பில் ரொம்ப ஒரு ஹாப்பியான மெமரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்காகவே இந்த வ்ளாகெல்லாம் நான் அட்டாச் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வ்ளாகில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு குழந்தைக்கு இது மோட்டிவேஷனாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். குட்டீஸ்க்கு இது போட்டு காமிங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் இது. ஸ்போர்ட்ஸ் பற்றியும் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உள்ள தனியார் பள்ளியில் நடந்த விழாவில் பாரா ஒலிம்பிக்கில் வெண்கலம் மற்றும் வெள்ளிப்பதக்கம் வென்ற சீட்டல் தேவி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த மாரியப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு பள்ளி சார்பில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வின் போது பள்ளி மாணவருடன் இணைந்து மாரியப்பன் உற்சாகமாக நடனமாடினார். மேலும் சீட்டல் தேவி மாணவர்கள் முன்னிலையில் அம்பு எய்து அசத்தினாா்.